ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆரி பிளாக்ஸ் கரன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ட்ரீம் கூட சொல்லலாம், தாஜ்மஹால் விசிட் பண்ணலான்னு போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு கூட கிளம்பியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அங்கே ட்ரெயின் வந்து டைமிங் இல்லை, ஸோ பஸ்ஸில் தான் போய் ஆகணும் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால் நம்மளோட லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அந்த லக்கேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர வெயிட்டுங்க. ஓ சாமி, வேறு சரி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அண்டு நாங்கள் போக வேண்டிய பஸ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் லாஸ்ட் எண்டில் தான் இருந்தது. ஸோ கேரி பண்ணிவிட்டு எழுதி போயிட்டோம். போன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஒன்று வந்திருந்தது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சீக்கிரமாக போயணும்னு சொல்கிறதால ஒரு இத்து போன பஸ்ஸில் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மட்டமாக இருந்தது. அண்ட் இந்த பஸ்ஸில் ஏறினோடனே எனக்கு சுந்தரா ட்ராவல்ஸ் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அந்த பஸ் இருந்தது. எங்க கூட பார்த்தீங்கன்னா தமிழர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணார், கூட பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆக்ரா தான் போக போகிறோம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours ட்ராவல். ஆனால் இவங்க உருட்டுற உருட்டில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஓட்டுறானுங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து 5 hours ட்ராவல் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஆக்ராவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்தது. லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அங்கே தாஜ்மஹால் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் உங்களுக்காக ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். கிட்ட நம்ம போய் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதை பார்க்கும்போது அடியை ஓட ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அந்த பஸ் பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்கே வந்து டேரெக்டாக வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இறக்கி விட்டாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் கேட் பார்த்திங்கன்னா 3 gate மொத்தம் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கார் வந்து நம்மகிட்ட பேரம் பேசிட்டு இருந்தார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 kilometers தான் இருக்கும். ஆனால் அதுக்கே அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னார், 180 rupees சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து 70 rupees கேட்க சொன்னேன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி. அண்டு இவங்க வந்து வரும்போது நிறைய பேர் வந்து பேசிகிட்டே வருவாங்க, ஹிந்தியில் நமக்கு எதுவும் புரியாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்களை கூட்டு போங்க தயவு செஞ்சு, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இவர் அதே மாதிரி நம்மக்கிட்ட லக்கேஜஸ்லாம் ஆட்டோலேயே வச்சுட்டு போங்க, என்னோடய வந்து ஆர்சி புக் நம்பர், என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன், நான் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே போனீங்கனா உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் அதனால் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஏதாவது தெரியாத ஊரில் திருடிட்டு போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுற, நடு ரோட்டில் தான் நிற்கணும் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அதனால் கொடுக்கல. ஒரு வழி அவர் வந்து இறக்கி விட்டார். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க, 50 rupees தான். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது. அங்கே போய்ட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கர் ரூம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லக்கேஜஸுமே உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, லக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா 25 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ராவலிங் பேக் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வச்சுட்டு பேக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதான். அண்ட் என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா 3 ways இருக்குது. நாங்கள் வந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு வச்சுருந்தோம். நாங்கள் முன்னாடியே நல்ல வேலை அந்த ஆட்டோக்கார் சொன்னதுனால ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் அந்த 50 rupees. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் உள்ளே போக போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து வீக்கெண்ட் டைமில் வந்து போயிட்டோம், செம்ம க்ரௌடு. அதே மாதிரி நாங்கள் பஸ்ஸில் வந்ததால் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க டிரைவர். 5 o'clock கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொன்னார். ஆனால் வந்து 5:30 அந்த ரேஞ்ச் ஆக்கிட்டார். 6 o'clock வந்து தாஜ்மஹாலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, உள்ளே வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். அண்டு இதுதான் வந்து தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ நம்மளோட வியூ செம்மையாக தெரியுங்க. அந்த பியூட்டிஃபுல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம வந்து எக்ஸைட் பண்ண வைக்கும் அதை பார்க்கும் போது. என்ட்ரன்ஸ் கேட் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின்டைன்டாக இருக்கும் இடம் எல்லாமே. இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போகும்போதே அந்த ஆர்ச்லேருந்து பார்க்கும்போதே தாஜ்மஹால் வியூ கிளியராக தெரியும். அதை பார்க்குறப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. அதை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கிடெக்சராக கிட்ட போய் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது செம்ம அழகாகவும் அழகாகவும் செதுக்கியிருந்தாங்க. இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 20,000 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்துருக்காங்க ஷாஜகான் கீழே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 1600 காலகட்டங்களில் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது செம்ம ஃபீலுங்க. நான் கத்திட்டேங்க ஆக்சுவலாக. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் எக்ஸைட்மெண்ட்டில் கத்திட்டேன், அந்தளவுக்கு அழகாக இருந்தது. வியூ பாருங்களேன், அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்து அந்த ப்ளூ கலரில் அந்த ஓஷன் ஃபீலில் கொடுத்துருக்காங்க சென்டரில் அந்த வாட்டரில். நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகணுன்னா தாஜ்மஹால் கிட்ட நீங்கள் உள்ளே போயிட்டு ரைட் சைடில் போனீங்கன்னா அங்கே வந்து டிக்கெட் கார்னர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே என்டர் தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாங்களும் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 255 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட்டை அவங்கக்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். சிங்கிள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 250 வரும். அண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, கொஞ்சம் எடுத்து மறைவாக வச்சுக்கோங்க.
ஏன்னா வந்து உள்ள ஃபோட்டோகிராஃபி நாட் அலோடு. அண்டு காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று போட்டாகணும். இந்த கவர் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை வாங்கி நம்ம போட்டுதாகணும், எல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரை போட்டு நம்ம வந்து லைனில் க்யூவில் நின்று தான் போய் ஆகணும். வீக்கெண்டுனால கும்பலாக ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இடம் பார்த்திங்கன்னா க்ளீனாகவும் நல்ல ஒரு மெயின்டைன்டாகவும் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து போய்ட்டு யாரும் கத்த முடியாது, ஷவுட் பண்ண முடியாது, வந்து இங்கே இருக்க கார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த மார்பிள்ஸாலேயே வந்து ஆர்கிடெக்சர் எவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியும் நம்மளால். அண்டு ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா உள்ளே நாட் அலவுட் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து உள்ளே வந்து வீடியோஸ் எதாவது எடுக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூஸாக உங்களுக்காக திருட்டமாக எடுத்து போட்டிருக்கேன். அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மும்தாஸோட சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த கேட் மாதிரி இருக்க இடம் கூட ஃபுல்லாகவே மார்பிள்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸு. வெளியில் வந்தீங்கன்னா யமுனை ஆறு அவங்களால பார்க்க முடியும். பேக் சைடில் தாஜ்மஹாலோட பேக் சைடில் யமுனை ஆறு ஓடுதுன்ற நம்ம படிச்சிருக்கோம். அண்டு பார்க்கலான்னு கிட்டத்தட்ட வந்து தாஜ்மஹாலை எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் ஃப்ரண்ட் கேட்டில் என்ன வியூ இருக்கோ அதே கேட் மாதிரி தான் நாலு சைடுமே இருக்கும். நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் தெரியும். அது மாதிரி ரொம்ப கலைநுட்பத்தோடு கட்டியிருக்காங்க. மனுஷன் அண்டு யமுனை ஆறை வந்து பின்னாடி பார்க்கலான்னு போனாங்க. அது யமுனை ஆறு இல்லைங்க, அது சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாகவே குப்பையும் குளமாக தான் இருக்குது அந்த ஆறு ஃபுல்லாகவே. சாக்கடையை பூரா கலந்து விட்டுருக்கானுங்க. டெல்லியில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறானுங்க. சரி விடுங்க, இதை பார்த்தா நமக்கு வயிறு எரியுது. ஆனால் வியூ பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. சன்செட் அப்போ ரிவர் ஓரமாக தாஜ்மஹால் பக்கத்தில் செம்மையாக இருந்ததுங்க ஃபீல். உங்களுக்கு சொன்னால் புரியாது, நேரில் போய் ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் இந்த பிளான் வந்து முடிக்கிறது எப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவலிங் வீடியோ அண்ட் பெட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஆல்சோ பண்ணிவிடுங்க. ரெகுலராக இதே மாதிரி நம்ம பெட்ஸ் வீடியோஸும் அண்ட் ட்ராவலிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் நாங்கள் எப்படி ரிட்டன் ஆக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ன்ற ட்ரெயினில் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம். 3rd ACல வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து ஒரு 8:30 அந்த ட்ரெயின் வந்து ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அண்டு நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிக்ஷாஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். 20 ரூபா தான் ஒரு பர்சன் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் வெளியில் விட்டுருவாங்க. அண்டு இதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோஸ் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆர் வ்ளாக்ஸ் கரண்ட். தேங்க்யூ.